தென்னங்கன்று போடும்போதே 2 அடி அல்லது 3 அடி குழி எடுக்க சொன்னோம், 3x3 எடுக்க சொன்னோம். ஆனால் இப்போ மக்கள்லாம் 3 அடியில் மம்பட்டி பிடிச்சி வெட்ட முடியலை, அதனால் மாட்டேன்றாங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஜேசிபி வச்சு வெட்டினாங்க. தயவுசெய்து 3 அடி எடுக்க பாருங்கள், இல்லைன்னா ஜேசிபியெலாம் இப்போ இயந்திரங்கள் நிறைய இருக்குது, எடுக்கலாம். இந்த 3 அடி குழி வெட்டும்போது உங்களுடைய முதல் இது என்னென்னா, மே வரக்கூடிய 1 அடி மண்ணை தனியாக போடுங்க, அடுத்த 2 அடி மண்ணை தனியாக போடுங்க. இதில் என்ன ஒரு சயின்ஸ்னால், எப்போவுமே மேலே இருக்கிற மண் கொஞ்சம் உரக்காலான மண்ணாக இருக்கும். ஸோ அந்த மண்ணை திரும்ப இந்த குழியை மூடும்போது மேலே இருக்கிற மண்ணை ஃபஸ்ட் மூடுங்க, அடுத்து இந்த மண்ணை போட்டுருங்க. இதில் 2 விதமான பயிரிட சொல்கிறோம். 1, 2 அடி வரைக்கும் குழியை நிரப்பிட்டு இந்த கண்ணை நட்டு 1 அடி ஆழத்தில் இந்த கண் பராமரிக்கிறதா ஒன்று ஒரு முறை. அதை விவசாயிகள் கடைப்பிடிக்கிறது ஒழுங்காக பண்ண முடியாது. நம்ம ஃப்ளட் இரிகேஷன் சொல்லி தோப்புப்புற தண்ணி கட்டுவோம், ஒரு அதில் வந்து தண்ணி தேங்காத அளவுக்கு பார்க்கணும், இல்லை மழை காலத்தில் தண்ணி தங்கிடும், அழுகல் வரும், அழுகல் நோய். இதுக்காக என்ன பண்ணுறோம், இப்போ டிபார்ட்மெண்ட்டே முன்னாடியே ரெக்கமெண்ட் பண்ணாது, 3 அடி குழியையும் தூத்துருங்க. 1 அடி மண்ணை அடியில் போட்டுட்டு மீதம் இருக்கிற 2 அடி மேலே போட்டு தூத்துருங்க. இந்த கண்ணினுடைய தேங்காயினுடைய உயரம் கிட்டத்தட்ட 3/4 அடி வரும். இந்த அளவுக்கு மட்டும் சென்டரில் ஒரு குழி அமைச்சு இதில் இந்த தேங்காயை பதியணும். பதிய வைக்கும்போது இதில் வர தோன்றக்கூடிய 1-2 வேற நறுக்கிடுங்க. நறுக்கிட்டு இந்த கண்ணை வச்சு இந்த கழுத்து பாகத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் மண் இருக்கிற மாதிரி போட்டு நல்லா மிதித்து விட்டு தண்ணி விட்டிங்கனாலே கழுத்து பாகத்தில் மண் இல்லாமல் கீழே இறங்கிக்கும். ஸோ என்ன இதில் பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்து பாகத்தில் அதிகமான மண் சேரக்கூடாது. இந்த கர்த்துன்னு சொல்லுவோம், கர்த்து வந்து எவ்வளோ கூட கனமாக இருக்கும், அதான் நல்ல கண். ஒரு குவாலிட்டி ஆகும் சீலிங்ஸ்னால் தொடக்கிட்டு இருக்கக்கூடாது. இது கனமாக இருக்கணும், நிறைய வேர் இருக்கணும், தரமான காய் மீடியம் சைஸ் இருக்கணும், இப்படி ஒரு மாற்றுக்கு ஒரு இலை வரணும், இப்படியெல்லாம் இருக்குது. அது மாதிரி இருக்கிறதுனால இந்த கழுத்து பகுதியில் அதிகமான மண் சேராமல் ஆரம்பத்தில் போடும்போது நீங்கள் ஒரு 1 இன்ச் இருந்தால் கூட மிதித்து தண்ணி விடும்போது இறங்கிக்கும், அந்த அளவுக்கு போடுங்க. கண்டிப்பாக நிழல் கொடுங்கள். இந்த பராமரிப்பு பணியில் தான் நம்ம ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பணமட்டை வைக்க சொல்லுவோம், இப்போ பணமட்டெல்லாம் இல்லைன்னா கீத்தமட்டை நுனியே கிழக்கு மேற்கில் குத்தி விட்டுட்டோம்னா நிழல் வேணும். ஏன்னா இன்னும் பாருங்கள், வேறு இதில் ஒரு நல்ல குணத்துக்கு அறிகுறி என்னென்னா, நிறைய வேர்கள் இருக்கணும். இதில் வேறே இல்லை, என்ன காரணம்னா ரொம்ப இளமன்னு இருந்தோம், 8-9 வயசு கண்ணு தான் போட சொல்லுவோம். சின்ன கண்ணாக போடும்போது இதில் வேர்கள் கம்மியாக இருக்கும். ஆகையினாலும் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக நிழல் கொடுங்க, கொய் குழந்த மாதிரி. ஸோ நிழல் கொடுங்க, நிழல் கொடுத்து நீங்கள் பாட்டுக்கு அது வரும், நீங்கள் கவனிக்காட்டியும் அது பாட்டுக்கு வரும். போடும்போது ஒரு முக்கியமாக உங்கள் தோட்டத்தில் மண்ணில் கரையான், வேறு இது மாதிரி செம்மண்ணில் எல்லாம் நிறைய கரையான்கள் இருக்கும், அது மாதிரி இருந்தால் ஃபியூரடான் அல்லது ஏதாச்சும் ஒரு பூச்சி மருந்து இதை அந்த மணலில் கலந்து விட்டுட்டு நீங்கள் போடலாம். நிழல் கண்டிப்பாக கொடுக்கணும். 6-1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக உரம் கொடுக்கணும். 1/5 பங்கு உரம் கொடுக்கணும். ஒரு மரத்துக்கு 2 கிலோ சூப், 1.5 கிலோ சூப்பர், 2 கிலோ பொட்டாஷ், 2 கிலோ யூரியா கொடுக்குறீங்க. இதில் 1/5 பகுதியை முதல் வருஷம் கொடுக்கணும். கண்ணுக்கும் சாப்பிடணும். இதுக்கு தான் கொடுக்கணும், வளமான கன்றுகள் வளமான மரம் உருவாகணும்னா ஆரம்பத்துலேருந்து உரம் கொடுக்கணும். புரியுங்களா, பின்னாடி போய் நம்ம காய்க்க போகிற போது தான் கருமித்தனமாக காய்க்கிற போது மட்டும் கொடுக்கக்கூடாது. காய்க்கிறதுக்கு முன்னாடியே அதை காய்க்க வைக்கிறதுக்கு நிறையா கன்றுகள்லேருந்து கொடுக்கணும். அதான் 1/5 பங்கு, 2வது ஆண்டுனா 1/2 பங்கு. ஸோ 5வது வருஷம் கரெக்டாக 5 வருஷம் முழு மரத்துக்கு என்ன டோஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கன்று கொடுக்கணும். ஆரம்பத்தில் கொடுக்கும்போது ஒரு 1 அடி தள்ளி லேசாக மண்ணை கீறிட்டு போடலாம். அடுத்து 5 வருஷத்தில் போடும்போது தான் சில பிரச்சனைகள் அறியாமல் நிறையா இருக்குது. பக்கத்தில் தூரிலே போடணும், 3 அடியில் 3 வருஷம் போட்ட உரம் அப்படியே இருக்குன்றோம். தயவுசெய்து ஒரு 5 அடி போடுங்க. நம்ம வேறெல்லாம் உரமித்து ஒரு இடத்துக்கு கொண்டாந்துட்டோம் நம்மளுடைய முறைகளில். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, கிளையில்லாத தோப்பில் உரமெல்லாம் விதைச்சி விட்டுட்டு கூட உழுவலாமாங்க. ஏன்னா இங்கே ஒரு குப்பை மீட்டர் இருந்ததுன்னா வேர்கள் இங்கே வந்திருக்கும், ஒரு மாதம் இந்த குப்பை இங்கே கிடந்தா. அப்படி இருக்கும்போது நம்ம வேறு அடியில் பக்கத்தில் ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி பண்ணிட்டோம், அதனால் வேர்கள்லாம் காங்கிரிகேட் ஆகிடுச்சு ஒரே இடத்துல. அது ஒரு காரணம், நம்ம வேர் பரவலாக இல்லாத அளவுக்கு பண்ணிட்டோம். அதனால் அட்லீஸ்ட் ஒரு 5-6 அடி தள்ளி போடுங்க. அவன் என்ன வட்டம் பாய்த்து அமைக்கிறவன், வேலை கூட கேட்குறான், கூலி கேட்குறான்னு நம்ம குறுக்கிக்கிட்டோம். இன்னும் சில பேர் கடப்பாறையாளோட குத்திட்டு போடுறாங்க. ஆகையினால வட்டப்பாத்தி அமைச்சு அது மேலே போட்டு நீங்கள் அது மேலே குப்பையெல்லாம் போட்டு தண்ணி விடுறது ரொம்ப சாலசரம். நான் வந்து படிப்பு முடிஞ்சவுடனே விவசாயத்தில் தீவிரமாக ஈடுபட்டேன். இப்போ எங்களுக்கு வந்து பெருவாரியான பாதிப்பு, அதனால் வந்து எங்களுக்கு இப்போ அத்தியாவசிய தேவை என்னென்னா, தரமான தென்னங்கன்று. இந்த கஜா புயலை பயன்படுத்தி எல்லாருமே வந்து தென்னங்கன்னுங்களை விற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எங்களுக்கு நான் கவர்மெண்ட் நர்சரியிலேருந்தோ இல்லை தரமான பண்ணைகளிலிருந்தோ நல்ல தென்னங்கன்று வாங்கி தரும்படி கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறேன். அடுத்து வந்து இந்த ஓய்வு பெற்ற வேளாண்மை பட்டதாரிகள் சங்கத்துக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஏறத்தாழ 2 மாதங்க கஜா புயல் அடித்து ஒஞ்ச நிலையில் வந்து நம்முடைய வேளாண் அலுவலர்களுடைய சங்கம் மூலமாக வந்து இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கி மிகச்சிறப்பாக
அவங்க வந்து பாம்பின் கால் பாம்பறிக்கும்பாங்க. அது மாதிரி எங்களுடைய கஷ்டம் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க அனுபவசாலி, இங்கே வந்தவங்க அத்தனை பேரும் வந்து மிகச்சிறந்த அனுபவசாலிகள். அந்த அதாவது ஒரு இப்போது உள்ள அலுவலர்களுக்கும் இவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இவர்கள் பணிபுரிந்த காலம் வந்து மிக அருமையாக விவசாயிகளுடைய ஒன்றி அவர்கள் இரண்டரை கலந்த காலம் அது. எனக்கு தெரியும், எனக்கு அனுபவம் இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் அப்படி விவசாய அலுவலகத்திற்கும் விவசாயிகளுக்கும் எந்த தொடர்பும் அற்று போய்விட்டது. அதுதான் உண்மை. அது கார்ப்பரேட்டுகளுக்காக இயங்குகிறது, எங்களுக்கு விவசாயிகளுக்காக இயங்கவில்லை. ஆனால் இவர்கள் வந்து தன்னார்வமாக புறப்பட்டு வந்து மிகவும் அவர்களுடைய வயதான தோற்றத்திலும் அவர்களுடைய சிரமத்துக்கு இடையிலும் அவர்கள் வந்து எங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து மிகவும் பாதிக்கப்பட்ட பேராவணி படுகொடி பகுதியில் மைய புயலுடைய கஜா புயலுடைய மைய கண் என்று கருதப்பட்ட கரை கடந்த மல்லிப்பட்டினம் துறைமுகத்தை ஒட்டி தான் கரை கடந்ததாக, மையக்கண் கரை கடந்ததாகவும் அது ஏன் இங்கே தென்னை மரத்தை இந்த அளவுக்கு முறித்தது என்பதை எங்களுக்கு ஆரம்பத்தில் புரியவில்லை. எங்களுடைய இப்பொழுது வேளாண் அலுவலர்கள் கரெக்டாக மிகச்சரியாக சொன்னார்கள். அந்த மையக்கண் ஒன்று வந்து எப்பொழுதுமே சுழன்று தான் அடித்துக்கொண்டு செல்லும் புயலில். மற்ற சாதாரண புயல் என்பது ஓரம் அது அருகில் உள்ள காற்றெல்லாம் வந்து நேரடியாக செல்லும், மையக்கண்ணில் உள்ள காற்று மட்டும் சுழன்று அடித்து தான் செல்லும் என்று சொன்னார். இப்பொழுதுதான் எங்களுக்கு புரிந்தது. ஏன் நாங்கள் என்ன நினைத்தோம் என்றால் எங்களை வந்து குறிவைத்து தாக்கியது போல் இருக்கிறது. இது எப்படி அப்படின்னு தான் நாங்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்து போயிருந்தோம். அதற்கான விஞ்ஞானபூர்வமான காரணத்தை நம்முடைய வேளாண் அலுவலர் மூலமாக தெரிந்து கொண்டோம். அது சுழற்றி அடிக்கக்கூடிய பகுதியில் தான் உங்கள் புயல் கரை கடந்தது, கஜா புயல் என்று அழகாக கூறினார்கள். நான் என்னை பொறுத்தவரையில் நான் அறிந்த வகையில் ஒரு 12-13 அடிக்கு கீழே இந்த புயல் வந்து எதையுமே தாக்கவில்லை, கீட்டு கொட்டையோட பிரிக்கவில்லை, பழைய கொட்டையை கூட அப்படியே விட்டு விட்டது. 12-13 அடிக்கு மேலே தான் பாதிப்பு ஏற்பட்டது. அதனால் இங்கே பாதிப்பு வந்து முழுக்க முழுக்க 95% மேலே தென்னை விவசாயிகளுக்கு தான் இந்த பாதிப்பு இங்கே மிகவும் அதிகமாகிறது. நாங்கள் மிகவும் மனது நொந்து போயிருந்தோம். எங்களுக்கு வந்து ஆறுதல் கூறவோ அல்லது எடுத்து சொல்லவோ அல்லது வந்து விவசாய மறுசீரமைப்பு செய்வது சம்மந்தமாகவோ எங்களுக்கு வந்து எந்த விதமான உதவியும் இல்லை. நாங்களே தன்னார்வமாக சில நிகழ்ச்சிகளை நடத்தி விஞ்ஞானிகளை அழைத்து சில கூட்டங்கள்லாம் நடத்தினோம். அதன் மூலம் அதற்கு கூட விவசாயிகள் வந்து பெரிய அளவில் வரவில்லை. இன்றுமே இவர்கள் வேளாண் அலுவலர்கள், ஓய்வு பெற்ற வேளாண் அலுவலர்கள் இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு அருமையாக தன்னார்வத்துடன் அவர்கள் வந்து இந்த ஒரு கூட்டத்தை மிகச் சிறப்பாக நடத்தி இந்த இங்கே முடித்திருக்கிறார்கள். வந்திருக்கும் விவசாயிகளுடைய ஒவ்வொருடைய கேள்வியையும் ஒவ்வொருடைய சந்தேகத்திற்கும் அழகாக தெளிவாக தெல்ல தெளிவாக செயல் விளக்கத்துடன் இங்கு செய்து காட்டினார்கள். இது மிகவும் எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்குமே மனநிறைவு தந்திருக்கிறது இந்த கூட்டம். இதை ஏற்பாடு செய்த எங்களுடைய முன்னாள் வேளாண் அலுவலர் திரு வேலுச்சாமி அக்ரி அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இப்பகுதியைச் சேர்ந்த எங்கள் வேளாண் அலுவலர்கள் அத்தனை வேளாண் அலுவலர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். வந்து கலந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். நாங்கள் இதன் மூலம் உண்மையிலேயே மனநிறைவோடு இந்த கூட்டத்தை நிறைவு செய்து செல்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வாய்ப்புக்கு நன்றி விரிவடைய வருகிறேன். பார்த்தீர்களா, கஜா புயலால் தென்னை மரங்களுக்கு தான் முழு பாதிப்பு என கூறும் உழவர்களின் கருத்துக்களை. அவர்கள் அரசிடம் கோருவதெல்லாம் தென்னையை புனரமைக்க தேவையான தொழில்நுட்பங்கள் மற்றும் புதியதாக நடவு செய்ய தரமான தென்னங்கன்றுகளை மட்டும்தான். இவர்கள் கோரிக்கைக்கு அரசு செவி சாய்க்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மலரும் பூமி, இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.